சில்லி பவுட்ரு, கியூமின் பவுட்ரு, கொரியாண்டர் பவுடர், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் உப்பு, ஆயில், கிரீன் சில்லிஸ், கார்லிக், ஆனியன்ஸ், கொரியாண்டர் பவுடர், கொரியாண்டர் லீவ்ஸ், டொமேட்டோஸ். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து அந்த பராத்தா பண்ணுறதுக்கு தேவையான நார்மலாக வந்து சப்பாத்தி மாவு வந்து சப்பாத்தி மாவு வந்து பிசைஞ்சு வச்சுருக்கு இது மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் வந்து டஸ்டிங்காக வந்து இது நம்ம வந்து சப்பாத்தி மாவு வந்து எடுத்து வச்சுருக்கோம். ஸோ ஜஸ்ட் ஃபார் டஸ்டிங் தான், ஏன்னா டஸ்டிங் போட்டால் தான் நமக்கு வந்து நல்லா இது ஊற்றிட்டு தான் இது போட்டிருக்கோம், அப்போ தான் வந்து பிரேக் ஆகாது. ஸோ வந்து இப்போ வந்து நான் வந்து சப்பிங்ஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து கிளாஸ்ன்னு பற்ற வச்சுக்கிறேன். ஸோ பற்ற வச்சுக்கிறதுல வந்து நம்ம வந்து இது போட்டுட்டோம் ஆயில். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஆயில் வந்து கொஞ்சம் நல்லா வெந்து வெந்த கடைசியில் நம்ம நம்ம வந்து பூண்டு போட்டுக்கலாம். கார்லிக் வந்து நான் வந்து ஒரு பராத்தா பண்ணுறதுக்கு வந்து போடுறேன். இது வந்து கொஞ்சம் அதிகமாக கூட சஃபிங் வந்து கொஞ்சம் அதிகமாகவே பண்ணிக்கிறேன். ஸோ வந்து கார்லிக் வந்து மூணு பல்லு கார்லிக் போட்டிருக்கேன். ஸோ வந்து இது போட்டு கடைசியில் வந்து நம்ம வந்து ஆனியன்ஸ் போட்டுக்கிறோம். இந்த கார்லிக்லாம் நல்லா வெந்து வச்சு ஸோ இப்போ வந்து ஆனியன்ஸ் சேர்க்கிறேன். ஆனியன் வந்து நம்ம வந்து நல்லா எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கலாம். ஆயில் போட்டு நம்ம வந்து நல்லா வந்து வறுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி நம்ம வந்து நல்லா வந்து நம்ம ஆனியன் வந்து நல்லா வறுத்துக்கலாம். ஸோ அப்போ தான் ஸோ வந்து நம்ம வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வந்த உடனே நம்ம வந்து நம்ம வந்து க்ரீன் சில்லி போட்டுக்கலாம். க்ரீன் சில்லிஸ் வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ க்ரீன் சில்லிஸ் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கிறேன். ஸோ க்ரீன் சில்லிஸ் வந்து நம்ம வந்து இன்னும் நல்லா வந்து யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ க்ரீன் சில்லிஸ் என்ன பண்ணிட்டுருக்கா, அதுக்கப்புறம் நம்ம வந்து டொமேட்டோஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சின்ன சின்னதாக எல்லாத்தையும் நறுக்கி வச்சுங்க. அப்போ தான் நமக்கு வந்து சஃபிங்கை பொறுத்து வந்து லுக் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏன் கொஞ்சம் நல்லா பெருசு பெருசு வந்துச்சுன்னா நம்ம வந்து இதை மிக்ஸியில் அரைக்கிற மாதிரி தான் இல்லை. ஸோ அதனால் நம்ம வந்து பேஸ்ட் பேஸ்ட்டாக போடாமல் நம்ம வந்து கொஞ்சம் இதாக போடலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். மசாலா போட்டுக்கலாம். நம்ம கிட்ட இருக்க உப்பு, மிளகாத்தூள், கியூமின் பவுடர், அதுக்கப்புறம் வந்து கொரியாண்டர் பவுடர், அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள் போட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி இருக்கணும். அப்போ வந்து மசாலாஸ் வந்து இதாகும். நீங்கள் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் போடுங்க. அப்போ வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா கலர் வரும், ரெட் சில்லி பவுடர். ஸோ இதை வந்து நம்ம வந்து நல்லா வந்து இது வந்து மசாலாஸும் இது வெஜிடேபிள்ஸும் நல்லா வந்து இதாகட்டும். இதெல்லாம் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம்.
சோ வந்து நான் வந்து ரெண்டு பக்கம் டஸ்ட் பண்ணி நம்ம வந்து மெதுவா வெச்சுக்கலாம் மெதுவா வெச்சாத வந்து நமக்கு வந்து சஃபிங்ஸ் வந்து வெல்ல வரது இந்த மாதிரி நான் வந்து கொஞ்சம் வந்து நம்ம வந்து மந்தமா போட்டுக்கணும் நம்ம அப்பதான் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா கடிக்கும் மந்தமா நான் வந்து கொஞ்சம் சன்னமா போட்டுக்கறேன் மீடியம் சைஸ்ல சோ இத வந்து நம்ம வந்து கல்லுல போட்டுறலாம் நம்ம நார்மலா டோஸ்ட் பண்ணாம டோஸ்ட் பண்ணிக்கணும் சோ வந்து நம்ம வந்து நார்மலா சப்பாத்தி திருப்பி போடுற மாதிரி நம்ம வந்து திருப்பி போட்டுக்கணும் ஆனா வந்து ஒண்ணு என்னன்னா வந்து இது வந்து கொஞ்சம் பிரேக் ஆகும் நம்ம பார்த்து திருப்பி போடணும் இப்போ பாருங்க நம்மளுக்கு வந்து ஆனியன் டொமேட்டோ வறுத்து ரெடி ஆயிருச்சு பார்க்க சூப்பரா இருக்கு சோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ரெசிபி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க உங்க வீட்ல உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அதுக்கப்புறம் டிங் டிங் அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிருங்க